வணக்கம். குடிமகான் படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். படம் வந்து பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து இது பண்ணியிருக்காங்க, படத்தில் ட்ரை பண்ணியிருக்காங்க. படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒவ்வொரு ஆக்டருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கேரக்டரை வந்து ரொம்ப உள்வாங்கி ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஷன் குருனாக்கா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சிவன், ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சாந்தி நடிச்சிருக்காங்க, சுரேஷ் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமோ நாராயண், ஜிஎல் சிவதிராமன், ஜிஆர் கதிரவன், இந்த மாதிரி நிறைய கேரக்டர் நடிச்சிருக்காங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேரக்டர் வந்து பிரகாஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியை வந்து ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி வந்து இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. படம் வந்து ரொம்ப சூப்பராக ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து வந்து எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு ஏடிஎம்மில் வந்து பைசா ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு வேலையை பண்ணிகிட்ருப்பார். ஒரு ப்ரைவேட் ஏஜென்சியில் ஒவ்வொரு ஏடிஎம்லேயும் வந்து காசு வச்சுட்டுருப்பார். காசு எடுத்துன்னு போயிட்டு வண்டியில் எடுத்துன்னு போயிட்டு அவர் அந்த ஏடிஎம்மில் வந்து ஃபில் பண்ணிட்டு வருவார். இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராகவே அவரோட லைஃப் போயிட்டுருக்கு. ஜாலியாக போயிட்டுருக்கும்போது அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதாவது ஜங்க் ஃபுட் எதை சாப்பிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அவர் உடம்புல அவ்வளோ ஆல்கஹாலாக மாறிடும். ஆல்கஹாலாக மாறினாலே அவர் வந்து அவர் குடிக்கலனாலே வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடிக்கிற மாதிரியே வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். அதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், மாதிரி ஒரு டீ குடித்தா கூட பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வர மாதிரியான ஒரு அந்த ஸ்க்ரீன் ப்ளே இருக்குது. இதனால் வந்து அவர் ஏடிஎம்மில் ஃபில் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கட்டுலாம் வைக்கிறதுக்கு பதிலாக 500 ரூபாய் கட்டு வச்சுறாரு. அந்த ஏடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து 100 ரூபாய் எடுக்க போகிறவங்களுக்கு வந்து 10,000 ரூபாவும், 10,000 ரூபாய் எடுக்க போகிறவங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா அது மாதிரி வந்து இதுவாகிடுது. இது வந்து மக்களுக்கு வந்து தெரிய வர எல்லா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து கூடிடுறாங்க. அதை மாதிரி போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ராப்ளத்தில் வந்து அவரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. வேலையை விட்டு தூக்குனதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருனா அந்த ஆஃபீஸில் போயிட்டு வச்சு அவரோட ஹெட்டை வந்து இது பண்ணுறாரு, மீட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரா, நீங்கள் பைசா கட்டிட்டாக்கா அவங்கள வந்து ரீஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவரும் அவர் கூட இருப்பார் அசிஸ்டண்ட் அவரையும் கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுகிறாரு. அவரால் என்னால் காசு கட்ட முடியாது, அதனால் நான் வேறு வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அதுக்கப்புறமா அந்த பேங்க் அந்த செக்யூரிட்டி இது பண்ணுவாங்க, பேங்க்கில் அந்த மெஷின் வந்து செக் பண்ணுற டீம் இருக்காங்க, அவங்ககிட்ட போயிட்டு பேச சொல்லுவார். அவங்ககிட்ட போகும்போது நாங்கள் சிசிடிவி கேமராவே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி இல்லாமல் இருக்கும், அதனால் வந்து சில டைமில் ஒர்க் ஆகாது, அதனால் நீங்கள் வந்து அந்த ஏடிஎம்மில் வந்து உங்களோட ரியாக்ஷன் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் யார் யார் காசு எடுத்தாங்கன்றதெல்லாம் வந்து கட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு வேறு ஒரு இது மூலயமா வந்து சிப்பு வந்து ஒரு ஹேக்கர் வந்து அதில் இது பண்ணியிருப்பார். அது சிப்பை வந்து அவங்க எடுக்காமல் போயிடுவார் இந்த மக்கள் கூடன ப்ராப்ளத்தில். அதனால் வந்து செக் பண்ண போகும்போது அதில் வந்து சிப்பு இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஹேக்கர் சிப்பை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பண்ணி அதன் மூலயமா வந்து யார் யார் எடுத்திருக்காங்கன்னு இது கண்டுபிடிச்சி அவங்க நம்பரை இது பண்ணி ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட போயிட்டு காசு வசூல் பண்ணுவார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் யார் யார் காசு அதிகமாக இது பண்ணியிருக்காங்களோ அவங்ககிட்ட வந்து இது பண்ணி அதை வந்து கொடுத்து மறுபடியும் அவர் வேலையில் ஜாயின் பண்ணுறாரு இல்லையா அப்படின்றது தான் படத்தோட கதை. படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட நடிப்பு வந்து ரொம்ப இயல்பாக இருக்குது. அதே மாதிரி வந்து சாந்தினி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓம்கெல்லாம் நடிச்சிருக்காங்க, அவர் ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மாவா. அதே மாதிரி வந்து ரொம்ப ஜாலியாகவே அவங்க வந்து ஒரு ஃபேமிலி எந்த ப்ராப்ளம் இல்லாமல் போயிட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரி இந்த நோயினால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு எந்த மாதிரியான சிக்கல் வருது, அந்த சிக்கல்லேருந்து எப்படி தப்பிக்கிறார், அந்த பிரச்சனையை வந்து எப்படி அவர் சால்வ் பண்ணி அவரோட அந்த இதுலேருந்து அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வரார் அப்படின்னு தான் படத்தோட கதை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமோ நாராயணன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக வந்து செகண்ட் ஹாப்பில் வருது. அவர் ரொம்ப சூப்பராக இது பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவர் வந்து குடிக்கிற தலைவர்கள்லாம் வந்து தலைவராக வந்து இது பண்ணுவார். அதாவது குடிமகன் அங்கே யார் யாருக்கெல்லாம் ஆல்கஹால் அடிக்ட் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் தலைவராக இருப்பார். எதாவது ப்ராப்ளம்னா அவர் தான் போய் சால்வ் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் அவருக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. சக்கரவர்த்தி வந்து ஹீரோவுக்கு அப்போ கேரக்டராக பண்ணியிருக்காரு. அவர் வந்து ரொம்ப சூப்பராகவே அந்த கேரக்டரை வந்து பண்ணியிருக்காரு. அவரோட டயலாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அந்த டைமிங்கில் ரைமிங்காக பேசுகிற மாதிரியான ஒரு டயலாக்லாம் ரொம்ப சூப்பராகவே வந்து பேசுவார். ரொம்ப சூப்பராக இருக்குது படம். தேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. நன்றி, வணக்கம்.